ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தமிழ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து நம்ம யூடியூப் சேனல் தான் பார்டனர்ஸ் டேல். என்னடா அவன் வந்து கொஸ்டின் கொடுத்தான் மார்க் டெஸ்ட்டு 3, ஆனால் ஆன்சர் கொடுக்கலன்னு பார்க்காதீங்க. இந்த வீடியோக்கு அப்புறம் நாளைக்கு தான் கொடுக்கப்படும். ஏன்னா நான் ஆன்சர் வந்து போட்டோன்னே நீங்கள் அதை தான் பார்க்குறீங்க. உங்களை நீங்களே வந்து டெஸ்ட் பண்ணிக்கவே மாட்டேங்கிறீங்க. உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணிக்கோங்க, எந்த அளவுக்கு நம்ம வந்து படிச்சிருக்கோம், நாலேஜபிளாக இருக்கோம்னு சொல்லிட்டு. இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக வெயிட் பண்ணுங்கள். நாளைக்கு காலையில் நான் வந்து ஆன்சர் போட்டுடுறேன் அந்த மார்க் 3 டெஸ்ட்டுக்கு. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து பார்டனர்ஸ் டேல் பார்த்துடலாம். பார்டனர்ஸ் டேல் வந்து யார் டேலுக்கு அப்புறம் வரும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிசிஷியன் டேலுக்கு அப்புறம் வரும். ஓகேவா? இப்போ வந்து இவன் என்ன சொல்லுவான், ஒரு மாரல் டேல் வந்து சொல்லுவான். மாரல் டேல் சரி நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா ட்ரிங்க் பண்ணிவிட்டு டேல் சொல்ல ஆரம்பிப்பா நம்ம பார்டனர். என்ன சொல்லுவான்னா, அந்த மாதிரி நீங்கள் வந்து நான் வந்து எப்படி வந்து சர்ச்சில் வர மக்களை வந்து ஏமாற்றி அவங்கள வந்து ப்ரீச் பண்ணி அவங்கக்கிட்ட இந்த மணி சம்பாரித்தேன், ப்ளஸ் வந்து அவங்கக்கிட்ட வந்து எந்தளவுக்கு போய் சொல்லி சம்பாதிக்க முடியுமோ அந்தளவுக்கு சம்பாரித்தேன் அப்படின்ற மாதிரி அவனே வந்து தாழ்த்தி சொல்கிறான். அப்புறம் வந்து என்ன ஆகுதுன்னா கதையை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஒரு த்ரீ ஆர்ட்ஸ் வந்து ஒரு பாரில் உட்காந்து சரக்கடிச்சிட்ருக்காங்க. ஸோ ஐ மீன் ட்ரிங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து வெளியில் ஒரு காஃபின், ஒரு கேஸ்கட், அதாவது ஒரு சவப்பெட்டி போகிறத பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அந்த 3 பேரில் ஒருத்தன் வந்து சொல்கிறான், அந்த மாதிரி நிறையா பேர் வந்து நம்ம ஊரில் செத்துட்டே இருக்காங்க, பட் வந்து என்ன நடக்குதுன்னா எவனோ ஒருத்தன் டெத் அப்படின்னு ஒரு பர்சன் வந்து அவங்கள வந்து கொண்டுகிட்டே இருக்கான். அந்த டெத் அப்படின்ற ஒரு பர்சனை வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சி அவனை கொல்லணும், அப்போ தான் வந்து ஊர் மக்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நல்லா போதையில் நல்லா ட்ரிங்க் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது சரி இது வந்து யார் தான் எல்லார்ட்டையும் போய் விசாரிச்சுட்டு இருக்கும்போது ஒரே ஒரு ஓல்டு மேன் மட்டும்தான் இவங்களுக்கு வந்து வழி சொல்கிறான். இந்த மாதிரி ஏன்னா அந்த ஓல்டு மேன் மட்டும் விட்டு வச்சுருக்கான், ஏன்னா யூத் எல்லாருமே வந்து கொண்டுட்டுருக்கான். ஸோ ஓல்டு மேனை விட்டு வச்சுருந்தா கண்டிப்பாக அவனுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ வயசானவனை போய் அப்ரோச் பண்ணுறாங்க அந்த ஓல்டு மேனை. அந்த ஓல்டு மேன் போய் அப்ரோச் பண்ணுறப்போ என்ன நடக்குதுன்னா, ரொம்ப முக்கியமான கொஸ்டின், ஓல்டு மேன் ஞாபகம் வச்சுக்காங்க. அந்த 3 யூத்து போயிட்டு யாருக்கிட்ட வந்து டெத் எங்கே இருக்கான்னு கேட்டாங்கன்னா ஓல்டு மேன் தான். ஓகேவா? இந்த ஓல்டு மேன் வந்து வழி சொல்கிறேன், அந்த மாதிரி கொஞ்சம் தூரத்தில் நீங்கள் போயிட்டிங்கன்னா ஒரு மரம் இருக்கும், அந்த மரத்துக்கடியில் தான் டெத்து வந்து எப்போயுமே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பான், நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவான். உடனே இவங்க 3 பேர் அவங்க 3 பேர் வந்து ஹீரோயிசம் காமிக்கிறதுக்காக டெத் அப்படின்ற ஒரு பர்சனை கண்டுபிடிச்சி கொள்றதுக்காக எல்லாருமே வந்து போகிறாங்க. 3 பேர் போயிட்டு இருக்கும்போது அந்த மரத்துக்கடியில் வந்து எந்த பர்சன் யாருமே இல்லை. நல்லா தேடி பார்க்குறாங்க, யாருமே கிடையாது. இப்போ வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மரத்துக்கடியில் ஒரு 8 காயின்ஸ், கோல்டு காயின்ஸ் வந்து இருக்குது. அந்த 8 கோல்டு காயின்ஸ் வந்து பார்த்துடுறாங்க. பார்த்தோன்னே அது செம்ம டார்க்காக இருந்தோன்னே என்ன பண்ணுறாங்கன்னா அந்த யங்ஸ்டர் 3 பேருமே வந்து பிளான் பண்ணுறாங்க. அதில் 2 பேர் ஒரு டீமாக பிரிஞ்சிருவாங்க, ஒருத்தன் ஒரு டீமாக பிரிஞ்சிருவான். அந்த 2 பேர் டீம் பிரிஞ்சவங்க இவனை நம்ம கொண்டுட்டு இந்த ஒருத்தனை கொண்டு நம்ம 8 காயின்ஸ் 4 நாளாக பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த ஒருத்தன் தனியாக இருக்கான் பார்த்தீங்களா, அவன் என்ன பிளான் பண்ணுவான்னா நம்ம வந்து இந்த மாதிரி நான் போயிட்டு ஃபுட்டும் ட்ரிங்க்ஸும் வாங்கிட்டு வரேன், நம்ம தேடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்டும் ட்ரிங்க்ஸும் போய் வாங்கிட்டு பாய்சனும் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுன்னா அந்த 2 பேரில் ஒருத்தன் வந்து பின்னாடி இருந்து முதுகில் குத்திடுவான். அவனை குத்தினோடனே அவன் வந்து சாகிற ஸ்டேஜுக்கு முன்னாடி அவனையும் குத்தி கொண்டுருவான். இப்போ ஒருத்தன் மட்டும் மிச்சம் இருக்கான் பார்த்திங்களா, அவன் வந்து என்ன பண்ணுவான்னா அந்த அப்போ ரொம்ப தாகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அவன் கொண்டு வந்த பாய்சனை தண்ணி நினச்சி எடுத்து குடிச்சிட்டு அவனும் செத்து போயிடுவான். மொத்தம் வந்து 3 பேர் செத்து போயிடுவாங்க. டெத் அப்படின்றது அந்த பேராசை பெருநஷ்டம் அப்படின்றது தான். டெத் அப்படின்றது வேறு யாரும் கிடையாது, இவங்க 3 பேர் தான். பேராசைப்பட்டாங்கள்ல, அந்த பேராசை கிடைச்ச பலன் தான் டெத். அதை தான் வந்து சொல்லி நம்ம பார்டனர் வந்து முடிச்சிருப்பாரு. ஸோ இவ்வளோ தாங்க வந்து ஸ்டோரி. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அந்த மார்க் 3 டெஸ்ட்டோட கொஸ்டினோட ஆன்சர் வந்து நான் நாளைக்கு காலையில் அப்லோட் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா இன்றைக்கி போயிட்டு ஒரு 10 to 12க்குள்ளே அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்.